Okay, இப்ப ஏரியல் லைட் வந்து வச்சோம் பட் வந்து பிரைட்னஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஓரளவுக்கு தான் வருது. ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து டைரக்ஷன் லைட்டை வந்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போ பாருங்கள் டைரக்ஷன் லைட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ டைரக்ஷன் லைட் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணிக்கலாம், அதை ரொட்டேட். ஸோ எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னால் இது வந்து எந்த எங்கே இருக்கணுங்கிறது ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம வச்சோம்னா போதும், ஓவராலாக லைட் வந்துடும். ஸோ இதோட ஷேடோ மட்டும் இருந்தால் போதும். நம்ம பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஷேடோஸ் இருக்குது, ஓகே. ஸோ அதெல்லாம் எமிட் பண்ணணும். பட் இப்போ நம்ம என்ன சாரி அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதை வெஸ்ட்டு ரெண்டர் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ரெண்டு. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துருச்சு. பட் ஏரியா லைட்டோட அந்த ஆக்சுவல் லைட்டிங் வந்து வரல, அது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஏரியா லைட்டோட ஆக்சுவல் லைட்டிங் வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே டைரக்ஷன் லைட்டோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிடலாம், கம்மி பண்ணிடலாம். நான் 0.3 வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஓவராலாக லைட் வரணும் பட் வந்து எக்ஸாக்டாக வர தேவையில்லை. ஓகே, இப்போ பாருங்கள் லைட் வந்து ஏரியா லைட்டோட இதுவும் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட். நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெறும் ஏரியா லைட் மட்டும் வச்சு பண்ணியிருந்தோம். இங்கேலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து டைரக்ஷன் லைட் வச்சு பண்ணாங்கட்டு இங்கே எல்லா இடத்துலையும் ஈவன டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். பட் அடிஷ்னல் லைட் வந்து நம்ம செட் பண்ணது வந்து இங்கே தெரியும். ஸோ அதுதான் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து டைரக்ஷன் லைட் பேஸ் பண்ணி பண்ணுறது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டைரக்ஷன் லைட்டை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிடலாம். இப்போ டைரக்ஷன் லைட்லாம் வேறு மாதிரி எப்படி பண்ணணும் அப்படின்னா, லைட்டில் எம்பியன்ட் லைட்னு ஒரு லைட் இருக்குது. இந்த லைட் எப்படின்னா, இப்போ நான் வெளியே கொண்டு வந்துடுறேன், இது எங்கே இருந்தாலும் சரி இந்த லைட் வந்து ஓவரால் ஒரு பிரைட்னஸ் வந்து தரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்கும். பாருங்கள், இதை கம்பாரிசன்ஸ்க்காக ரெண்டர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஒயிட்டில் இருக்குது, ஷேடோ போயிடுச்சு. பட் அந்த லைட்டோடது எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிடும். ஸோ பட் நாம் இதையும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒரு இன்டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ நான் 0.3 வைக்கிறேன். ஓகே, 0.3 வச்சா லைட் பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டர் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள் டோட்டலாக அந்த அதே மாதிரி நம்ம சன்லைட் பண்ண மாதிரியே ஒரு எஃபெக்ட் வந்து வந்திருக்கு. ஓகே, இதை டெலீட் பண்ணிடலாம் ரைட். ஸோ கிட்டத்தட்ட அந்த சன்லைட். பட் இதில் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாததுக்கு ரீசனே வந்து எம்பியன்ட் லைன்ட்டு அந்த ஷேடோவை வந்து அதை ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணிடும். பாருங்கள், ஷேடோ இருக்குது பட் ஆக்சுவலாக ரிமூவ் ஆயிடுச்சு, சரிங்களா. இதுதான் வந்து இதில் இருக்கிற ப்ராப்ளம். பட் இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து பட் ஆக்சுவலாக ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இதுதான். நீங்கள் வந்து ஓவரால் ஒரு இதுக்கு வந்து லைட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எம்பியன் லைட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஓவரால் பிரைட்னஸ் வந்து கொடுத்துரும். பாருங்கள், இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து நம்ம டைரக்ஷன் லைட் யூஸ் பண்ணி பண்ணது, இது வந்து எம்பியன் லைட் யூஸ் பண்ணி பண்ணது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.